அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கண்ணியத்திற்குரிய நன்மக்களே இன்று ஒரு தகவல் என்ற தளத்தின் வாயிலாக நல்ல பல தகவல்களை தங்களது துவா நாடி நான் இங்கு பதிவிடுகிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னல்லாஹ கதப கிதாபன் கபில ஐலுக்கா வல்ல பி அல் அன்சலமின் ஹு ஆயத்தைன் ஹதமபிஹிமா சூரத் அல் பக்கா வலா யுகராஃபி தாரின்புஹா ஷைத்தான் வானம் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ஒரு புத்தகம் ஒன்றை எழுதினான் அந்த புத்தகத்திலிருந்து இரண்டு ஆயத்துக்களை இறக்கி வைத்தான் அதை கொண்டுதான் சூரத்துல் பக்காராவை அல்லாஹ் முடித்திருக்கிறான் ஆகவே எந்த வீட்டில் இவ்விரு ஆயத்துக்கள் மூன்று இரவுகள் தொடராக ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று செல்லல்லாக அலேகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் இடம்பெறுகிறது அதேபோல இன்னொரு ஹதீசிலே நவியவர்கள் சொல்வார்கள் மன்கரா ஆயத்தை மின் ஆஹிரி சூரத்தல் சூரத்தில் பக்கரா ஃபி லைலத்தின் கஃத் ஆஹு எவர் சூரா பக்கராவுடைய கடைசி இரு ஆயத்துக்களை இரவில் ஓதிக் கொள்வாரோ அவருக்கு அந்த இரண்டு ஆயத்துக்களும் போதுமானதாகிவிடும் என்று சொல்லுவார்கள் அதாவது இரண்டு ஆயத்துக்களும் போதுமாகிவிடும் என்பதற்கு இரண்டு கருத்துக்களை ஞானவான்கள் நமக்குச் சொல்வர் முதலாவது இதை ஓதக்கூடியவர் அந்த இரவு முழுமையும் எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து இந்த இரண்டு ஆயத்துக்களும் தகஜத்து தொழுகைக்கு பகரமாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே கண்ணியத்திற்குரிய நன்மக்களே அல்லாஹவினுடைய ஆயத்துக்களை ஓதி நாம் பலன் பெற வேண்டும் மக்கள் பாதுகாப்பை தேடி பலனை தேடி அலைகிற இக்காலகட்டத்திலே அல்லாஹ்வினால் அறிமுகம் செய்யப்பட்ட அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட இந்த குர்ஆனில் உள்ள இத்தகைய விலை மதிக்க முடியாத ஆயத்துக்கள் நமக்கு பாதுகாப்பு தருகிறது என்பது இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே முஸ்லிமான ஒருவர் படுக்கைக்கு சென்றதும் குர்ஆனிலிருந்து ஏதாவது ஒரு சூறாவை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் அவரை பாதுகாக்க ஒரு மலக்கை நியமிக்கிறான் என்று சல்லல்லா அலிஸ்வல்லன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் எப்பொழுது எப்பொழுது விழித்தாலும் அவர் விழிக்கும் வரை இடர் தருகிற எந்த பொருளும் அவரை நெருங்காது என்றும் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாவின் வேதங்களை ஓதுவோம் நன்மைகளை பெறுவோம் அஹமது அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்